என் தமிழ் தாய்க்கும் உயிர் கொடுத்து மெய்தந்த என் தாய்க்கும் முதல் வணக்கம். பிறந்து பிறந்த மொழிகளுக்கு மத்தியில் பிறந்தே பிறந்த என் தமிழ் மொழிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் தொல்காப்பியம் பிறந்த நாள் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் பண்பாய் பேசுவது போல பாசாங்கு செய்து மாயாஜால வித்தைகளால் ஜெயித்து விடலாம் என்று பேசி முடித்துக் கொண்டிருக்கும் பண்புடைமை பற்றி பேசிய எதிரணியினருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இவர் பார்வையோ சாத்தம், பேச்சோ காந்தம், உயிர் மூச்சு ஒழுக்கம், நடுவு நிலைமை தவறாத நீதி தேவன், எங்களது நடுவரையா அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். ஐயா, முன்னாடி காலத்துலதான் ஒரு திருமணம் நடக்கணும்னா அந்த மணமகன் வேணும்னு ஒரு பொண்ணுடைய அம்மா அப்பா தேடினாங்கன்னா கருப்பா இருக்கானா, சிறப்பா இருக்கானா, உயரமா பிள்ளையா, எவ்வளவு சொத்து பத்து வச்சிருக்கான் அப்படின்னு எல்லாம் தேட மாட்டாங்க. ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள பையனா இருக்கானா அப்படின்னு தான் தேடுவாங்க. ஆனா இந்த காலத்துல ட்ரெண்ட் எப்படி தெரியுமா போகுது? பொண்ணுடைய அப்பா கேட்கிறாரு, 100 ஏக்கர் தோட்டம் இருக்குதா, 4-5 கார் இருக்குதா, 2-3 பெரிய வீடு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 3வது சின்ன வீடா நான் திருமணம் பண்ணி கொடுக்குறேன்னு கொடுத்தா அவன் 4வது ஒரு திருமணம் பண்ணிட்டு வெளியூருக்கு போயிடறான். அப்போ எப்படி இருந்தாலும் பொருள் சம்பாதிச்சிடலாம், நம்மளுடைய பொண்ணை வாழ வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சிறந்த ஒழுக்கமா இருக்காது. அதைய திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அறமீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீயின்றி வந்த பொருள், எந்த தீமையும் தெரியாம அறத்தாலையும் இன்பத்தாலையும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் நிலைக்கும், மற்ற பொருள்கள் நிலைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான ஒழுக்கம் எங்கிருந்து கிடைக்கும்னு பார்த்தா அறத்தினால்தான் கிடைக்கும். எதிரணியினர் நினைக்கலாம், பண்புடைமை பத்தி பேசத்தமாங்க, சரி ஒழுக்கமுடைமை பத்தி பேசத்தவங்க அதுல இருக்கிற 10 திருக்குறளால பேசியிருக்கணும். இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 10 திருக்குறளோட ஒழுக்கமுடைமையை நிறுத்த முடியாது, ஒவ்வொரு திருக்குறளிலும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு திருக்குறளை வைத்து ஒழுக்கம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. உன்னுடைய நண்பனை சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன் அப்படின்றது பழமொழி. கேரக்டர் சரியில்லைன்னா கூடையிலேயே வைக்க கூடாது, கேரக்டர் சரியில்லைன்னா கூடவே வைக்க கூடாது அப்படிங்கிறது புதுமொழி. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேரேஜுக்காக நான் எழுதின ஒரு சின்ன 2 வரி தலைப்பு, மது பிராக்கெட்ல வந்து மாது அப்படின்னு ஒரு தலைப்பு. குடிச்சிட்டு வர கணவர் எப்படி வருவானோ அப்படின்றத எதிர்பார்த்துட்டு அந்த பொண்ணு எழுதின ஒரு சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தா, வடிமேல் விடிவைத்து காத்து கொண்டிருந்தால் மாது கணவன் எப்படி வருவான் என்று அப்படின்னு. அதாவது கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், எப்படி கணவன் வந்தாலும் அந்த கணவன் வந்ததுக்கு அப்புறமா அன்பா ஆதரிக்கணும் அப்படின்றத நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா திருவள்ளுவர் எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை கல்லுண்டாமை அப்படிங்கிற அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தா, நான் என்னும் நல்லால் புறம் கொடுக்கும் கல் என்னும் பேனா பெருங்குற்றத்தாக்கு. அதாவது நல்ல குணநலன்களையுள்ள பெண்கள் கல்லை உண்டு வரும் ஆண்களுக்கு எதிரேயும் போகக்கூடாது, அவங்களுக்கு எந்த படிமடைகளையும் செய்யக்கூடாது, அதுதான் ஒரு சிறந்த ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் வந்துட்டு ஒபாமா கிட்ட பல்வேறு அமைச்சர்கள் போய் வெளியேற்ற பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தா, எப்ப பாரு ஒரு இந்தியர்கள் மட்டும்தான் வேலைக்கு வச்சுக்கிறாரு, நம்மளுடைய அமெரிக்கர்களை 40% தான் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு யூனிவர்சிட்டி பேச போகும்போது ஒபாமா கேட்டாரு, 100 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க வந்துட்டு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா இந்தியாவில 100ல் ஒருத்தருக்கு கூட கம்ப்யூட்டர் இல்லை, இருந்தாலும் அவங்கதான் வந்துட்டு வாழ்க்கையில ஜெயிக்காம முன்னேறாங்கன்னா காரணமா என்ன இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆசிரியருக்கு பதில் சொல்றாங்க. நம்மளுடைய அமெரிக்கால பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கல்வியை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறோம், இந்தியாவில்தான் கல்வியோட சேர்த்து ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க, அதனாலதான் அது இருக்கிறவங்களால ஜெயிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் படிக்கும் வினை. அதாவது பெத்தவ அம்மா வந்து பசியோட குடிச்சிட்டு இருக்கிற அளவுக்கு வறுமையா இருந்தால் கூட அந்த நேரத்திலையும் ஒழுக்கமில்லாத செயல்களை செய்யவே கூடாது அப்படின்னு வினை தூய்மைக்கு அதிகாரத்துல வலியுறுத்தி இருக்க. இயற்கையே நமக்கு உதாரணமா நிறைய ஒழுக்கத்தை தட்டு கொடுக்குறது. எப்படி பகல் முடிஞ்சோன்னு இரவு வருதோ, இரவு முடிஞ்சோன்னு பகல் வருதோ, சூரியனை எப்படி மற்ற கோள்கள் சுத்திட்டு இருக்குதோ, அது மாதிரி நமக்கு எல்லாருக்கும் 1960ல தெரிஞ்ச ஒரு பாடல் இருக்கு, ஊர்வசி ஊர்வசி தேகி தேசி ஊர்வசி, ஊசி போல உடம்பு இருந்தா தேவையில்லை பார்வசி. அந்த காலத்துல 1960ல இந்த பாட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்திருக்கும், ஊசி போல உடம்பு இருந்துச்சுன்னா பார்வசியே தேவையில்ல அப்படின்னு. ஆனா இப்போ தம்பும் கேழ்வரமும் காணாம போச்சு, கொத்து பரட்டாவும் ஆள் பரட்டாவும் உள்ள போச்சு, பேக்டீரியா இன்சுலினை நிறுத்திடுச்சு, சுகர் பிளட்ல ஏறிடுச்சு, என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் சுகர் இருக்காங்க. 2030ல பார்க்கும் போது இந்தியாவில சுகர் பேஷண்ட் தான் ஜாஸ்தியா இருப்பாங்க
அனைவருக்கும் நன்றிகள் பல.